Hi guys, welcome back to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் உள்ள ஃபைல்ஸ், டாக்குமெண்ட் இது எல்லாத்தையும் பிசிக்கு எப்படி ஒயர் இல்லாமல், அதாவது யூஎஸ்பி கேபிள் இல்லாமல் எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ இந்த அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இஎஸ் ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இல்லாதவங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த அப்ளிகேஷன் இருக்கும், நீங்கள் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து அக்ரி கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அலோ, சில பர்மிஷன்லாம் கேட்கும், நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டார்ட் நவ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும் அப்ளிகேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ், நெக்ஸ்ட்டு எஸ்டி கார்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியன்ட் காட்டும். இப்போ வந்து நம்மளால் வந்து எஸ்டி கார்டில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே பிசிக்கு காப்பி பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு பிசி எஸ்டி கார்டில் உள்ளது உங்களுக்கு பிசியில் காப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஃபஸ்ட்டு எஸ்டி கார்டில் உள்ளதை இன்டர்னல் ஸ்டோரேஜ் காப்பி பண்ணிவிட்டு, இன்டர்னல் ஸ்டோரேஜில் உள்ளதை உங்கள் பிசிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ வந்து சில பேர், நிறைய பேர் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணுறதில்ல. இப்போதைக்கு எல்லாருமே இன்டர்னல் ஸ்டோரேஜ் அழகாக 128 வரையே கொடுக்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு வந்து இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இதில் வியூ ஆன் பிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஹாட்ஸ்பாட்டை முதல்ல ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ வியூ ஆன் பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குல்ல ஐகான், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா டேன் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க, நீங்கள் இதை டேன் ஆன் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசிக்கு போவோம் நெக்ஸ்ட்டு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து பிசிக்கு வந்துட்டோம். பிசியில் வந்துட்டு நம்ம திஸ் பிசி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நம்மளோட அந்த இந்த ஃபோல்டர் இருக்கும், அதாவது வந்து திஸ் பிசி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஃபோல்டர் இருக்கும்ல, அதை டபுள் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நியூ நெட்ஒர்க் லொக்கேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு இது ஃபைல் வரும். இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா நம்ம அதுவே ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிக்கும் ஃபைலை. இது நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கேட்கும், இந்த ஐபி அட்ரஸ் நான் என்ட்ரு பண்ணுறேன். இதில் அண்டா ஆல்ரெடி நான் இந்த என்ட்ரு பண்ணி வச்சுருந்ததுனால எனக்கு இந்த இதில் காட்டும், அதாவது இந்த ஏரோவில் காட்டும். இதில் வந்து என்னோட கரெக்டான ஐபி அட்ரஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது முதல்ல வந்து என் ஃப்ரெண்டோடு தான் இருந்துச்சு, இப்போ இதுதான் என்னோடது. இதை நான் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நான் ஆல்ரெடி என்ட்ரு பண்ணதுனால எனக்கு இது ஃப்ரீயாக காட்டுது. இப்போதைக்கு வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோனே அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிக்லேயே இருக்கும், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு ஒரு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு நெக்ஸ்ட்டு, அடுத்து ஃபினிஷ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் உள்ள எல்லா ஃபைல்ஸும் வந்துட்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் உள்ள எல்லா ஃபைல்ஸுமே இதில் வந்துட்டு. இது நமக்கு ப்ளஸ், இதில் வந்து இதுலேருந்து எது வேணால் நான் காப்பி பண்ணிக்கலாம், அதுலேருந்து இது வேணால் இதில் வேணால் நான் காப்பி பண்ணிக்கலாம். வேணா உங்களுக்கு நேராகவே ஒரு ஃபைல்ஸை நான் இப்போ காப்பி பண்ணுறேன். அதாவது நான் இதுக்கு முன்னாடியே நம்ம பிசியில் கிடையாது எடிட் பண்ண, அதாவது ரெக்கார்ட் பண்ண நான் ஒரு வீடியோவை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பும் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு என் ஃபோனில் இப்போ வந்து இதில் இப்போ இந்த ஃபாண்ட்டுங்கிற ஃபைலில் நான் இதை சேவ் பண்ண போகிறேன். பேஸ்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ரெக்கார்ட் காப்பி ஆகிட்டு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் என் ஃபோனில் காப்பி பண்ணிட்டேன், என் ஃபோனில் உள்ளதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது பிசியில் உள்ள லொக்கேஷனு, இது வந்து இப்போ நம்ம ஃபோன் டபுள் கிளிக் பண்ணோன்னா என்னோடய ஃபோன் ஃபுல்லாகவே வந்துடும். இப்போதைக்கு நான் வெளில வந்துடுறேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபோனில் அந்த ஃபைலை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஐபி அட்ரஸை தான் இப்போ என் ஃபோனில் போட்டேன், சரி லேப்டாப்பில் போட்டேன். இப்போ இந்த ஐபி அட்ரஸை தான் என் லேப்டாப்பில் போட்டு உங்களுக்கு நேராக இப்போ காப்பி பண்ணேன், கட் பண்ணி பேஸ்ட் பண்ணேன். அதை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபாண்ட்டில் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஃபாண்ட் இருக்கு பாருங்க, ஃபாண்ட்டு இதில் ஓப்பன் பண்ண அந்த வீடியோ எனக்கு இதில் கட் பண்ணது அப்படியே கட் பண்ணியிருக்கு பாருங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னா டேன், இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டால் நம்ம பீஸில் நீங்கள் வந்து முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஹாட்ஸ்பாட்டை முதல்ல உங்கள் லேப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் டேன் ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் இப்போயே உங்களுக்கு அதில் காட்ட ஆரம்பிச்சிடும், அதாவது இந்த நம்பரை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம்.
அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹாட்ஸ்பாட்டையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு என்னோடய வேலை முடிஞ்சிச்சு, அதான் நான் காப்பி பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ப்ராசஸை நீங்கள் ஒரு வாட்டி பண்ணால் போதும், அதுக்கப்புறம் பண்ண அவசியம் இருக்காது. இதுவும் ஒரு டிரைவாகவே அதில் சேவ் ஆகிடும், அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போதைக்கு நான் வெளியே வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது HM ஓபராய்.